ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது லியோ படத்தோட ஷூட்டிங் சென்னை பிரசாத் ஸ்டுடியோவில் தளபதியோட ஹவுஸ் மாதிரியான செட் ஒர்க்லாம் போட்டு ரொம்பவே விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த நிலையில தான் லியோ படத்தோட ஒரு ஹாட்டான அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆக்டர் தனுஷ் அவர்கள் லியோ படத்தில் ஒரு கேமியோ ரோலில் பண்ண போறாருனோ அதுக்காக ஒரு 15 நாள் டேட் கொடுத்துருக்காருனோ அவருக்கு சம்பளமாக 5 கோடி பேசியிருந்தாங்கன்னு ரீசெண்டாக நம்மளோட ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். இந்த நிலையில தான் ஆக்டர் தனுஷ் அவர்கள் கார்லேருந்து இறங்கி பிரசாத் ஸ்டுடியோ போயிருக்காருன்னு ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது. இருந்தாலுமே ஆக்டர் தனுஷ் அவர்கள் தன்னுடைய ஷூட்டிங்காக தான் வந்திருக்காராங்கிறதெல்லாம் கன்ஃபார்மா தெரியாது. ஆனா லியோ ஷூட்டிங் பிரசாத் ஸ்டுடியோல நடந்துட்டு வரனாலையும் ஆல்ரெடி லியோ படத்துல தனுஷ் அவர்கள் நடிக்க போறாருன்னு கன்ஃபார்ம் ஆனதாலையும் ரசிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி அவர் லியோ ஷூட்டிங்காக தான் வந்திருக்காருன்னு பலரும் சொல்லிட்டு வராங்க. லோகேஷ் அவர்கள் சொன்ன மாதிரியே ஆக்டர் தனுஷ் அவர்களை லியோக்குள்ள கொண்டு வந்துட்டாருன்னு பல ரசிகர்கள் சோசியல் மீடியா ஷேர் பண்ணிட்டு வராங்க. விக்ரம் படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல ரோலெக்ஸ் கேரக்டரா சூர்யா அவர்கள் வந்த மாதிரியே தான் தனுஷ் அவர்களும் லியோ படத்துல ஒரு முக்கியமான ரோல்ல வரப்போறாருன்னு பலரும் சொல்லிட்டு வராங்க. தனுஷ் அவர்களும் ஆக்டிங்ல சும்மா வேற லெவல்ல பின்னி பெடல் எடுப்பாரு. சோ லியோ படத்தோட முக்கியமான டர்னிங் பாயிண்டையே தனுஷ் அவர்களுடைய கேரக்டர் தான் கொண்டு வர போகுதுன்னு பல ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. தளபதியையும் தனுஷ் அவர்களையும் ஒரே ஸ்கிரீன்ல பாக்குறதெல்லாம் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் இருக்கும்னு நிச்சயமா சொல்லலாம்.